சென்னை மாநகராட்சி செங்குடி சங்கத்தின் சார்பில் தனியார் மையத்தை கண்டிக்கின்ற போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கவுன்சில் கூட்டம் நடப்பதையொட்டி கவுன்சிலர்களையும் மேயர் அவர்களையும் சந்தித்து செங்குடி சங்கத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. 5-6 மண்டலங்கள் தனியாருக்கு விடுவதென தற்போது மாநகராட்சி கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி ஒரு அச்சத்தை தொழிலாளி மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே 11 மண்டலங்கள் தனியார் மையம் என்பது விடப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கிற 4 மண்டலங்களையும் தனியாருக்கு விடுவது என்கிற நடவடிக்கையை சென்னை மாநகராட்சி இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த நடவடிக்கையால் சென்னை மாநகராட்சியிலே பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கிறது. இனிமேல் ஒப்பந்ததாரிடம்தான் தொழிலாளர்கள் பணியாற்ற முடியும் என்கிற ஒரு நிலை வருகிற போது, அவர்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை என்கிற ஒரு நிலைமை வருகிற போது, மாநகராட்சியிலே குப்பை எழுகிற பணியிலே ஈடுபடக்கூடிய 20,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், அவர்கள் இனி நிரந்தரம் என்ப பணி நிரந்தரம் என்பதே இல்லை, சட்ட சலுகைகள் இல்லை என்கிற ஒரு நிலைமை என்பது உண்டாகிறது. ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகராட்சியிலே பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் அனைவரும் 99 விழுக்காடு தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள். இந்த மக்களுக்கு இனி நிரந்தர பணி இல்லை என்பது என்று மறுப்பது என்பது அடுக்கப்பட்ட மூட்டைகளில் அடிமூட்டைகளாக இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுக்கு நிரந்தரம் இல்லை, நிரந்தரமான வருமானம் இல்லை, ஒரு நவீன கொத்தடிமை போல வாழுகிற ஒரு அவலம் என்பது ஏற்படும் என்கிற ஒரு சூழல் என்பது இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. அதை எதிர்த்து செங்குடி சங்கம் போராடி கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தனியார் நிறுவனங்கள், லாப நோக்கத்துக்காக பணியாற்றக்கூடிய நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், ஏற்கனவே ஓனிக்ஸ், அதேபோன்று 2-3 கம்பெனிகள் இங்கே இருந்தன. அந்த கம்பெனிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அதிகாரிகளை கைக்குள்ளே வைத்துக்கொண்டு மோசடி செய்து 1000 கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினராக இருந்த தேவி அவர்கள் அந்த ஊழலை வெளிக்கொணர்ந்தார். செங்குடி சங்கம் அந்த அநீதியை அரசாங்கத்தில் முறையிட்டது. அதற்கு பிறகு அந்த கம்பெனிகள் மீது சில நடவடிக்கைகள் எடுத்து மக்களுடைய வரிப்பணம் என்பது காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கு அதே தன்மையிலே இன்றைக்கு ஆளுகிற அரசாங்கம் மீண்டும் இந்த சாதாரண சாமானிய மக்கள் பணியாற்றக்கூடிய இந்த தொழிலை தனியாருக்கு விடுவது என்கிற ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையை நவீன தாராளமய கொள்கை என்கிற அடிப்படையில் மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிற இந்த நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு இங்கே மாநகராட்சியில் அமுல்படுத்துவது என்பது அநீதி, இது கூடாது என்கிற அடிப்படையில் செங்குடி சங்கம் சிஐடியு இன்றைக்கு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது.